வணக்கம். இன்னைக்கு கூப்பதுங்கன்னா என்னன்னு பாக்குறோம். நம்ம பதினி எடுத்து அதை நல்லா காய்ச்சி சிரட்டையில ஊத்தி காய வச்சு கருப்பட்டி உற்பத்தி பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ், கருப்பட்டி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ஒரு மண்பானையில ஊத்தி ஒரு மண்டலம் மணலை புதைச்சி வைப்பாங்க. இப்படி வைக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கற்கண்டு கிடைக்கும், பனங்கற்கண்டு கிடைக்கும். இது அதுக்கு பதிலாக மணலெல்லாம் நம்ம புதைச்சி வைக்காம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு கொடுக்குறோம். இது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். இது அப்படியே நம்ம கருப்பட்டி எங்கெல்லாம் எடுத்து பயன்படுத்துறோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நாளாச்சுன்னா என்ன ஆகுனா உள்ளுக்குள்ள பனங்கற்கண்டு சேர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பாட்டிலில் பாருங்க, அங்கங்கே பனங்கற்கண்டு சேர்ந்துருக்கும். இப்படி தான் அது கிறிஸ்டல் ஆகும். இந்த மாதிரி இதை தான் நம்ம பனங்கற்கண்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படி தண்ணியா இருக்கிறப்பமே கருப்பட்டி மாதிரியே நம்ம பயன்படுத்தணும். உங்களுக்கு இது வடிகட்ட தேவையில்லை. கருப்பட்டியில் வந்து நம்ம பாகு எடுத்து வடிகட்டுவோம். இது நேரடியாக அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஈரம் படக்கூடாது. ஈரம் பட்டுச்சுன்னா இது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரு 1.5-2 மாசம் வரைக்கும் அதிகபட்சம் வச்சுக்கலாம். நாங்கள் 4 மாசம் வைக்கலாம்னு எதிர்பார்த்தோம். ஒரு 1.5-2 மாசம் தான் இது தாங்குது. அதுக்குள்ள நம்ம இதை காலி பண்ணிடுறது ரொம்ப நல்லது.